தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குவைத் தமிழ் ஓட்டுநர்கள் சேவை மையம் மிக சிறப்பான முறையிலே தங்களுடைய பணிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே குருதி தானம் இரத்த தான முகாம் நடத்தி பெருமைப்பட்டு கொண்டிருக்க வேளையிலே என்னுடைய கருத்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். அதாவது 2018 ஏறக்குறைய 173 பேர்கள் இரத்த தானம் செய்து சாதனை படைத்ததாக நினைத்து கொண்டிருந்தோம். அதையெல்லாம் மிஞ்சும் வகையிலே 2019 230 பேர் மிக சிறப்பான முறையிலே தங்களுடைய இரத்த தானத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதிலும் விடுபட்டவர்களின் எண்ணிக்கை 87. அதாவது தாயகத்திலிருந்து வந்தவர்களுக்கு 6 காலம் வேண்டும், 6 முடிந்தால்தான் இரத்த குருதி தானம் கொடுக்க முடியும் என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அவர்கள் 87 பேரை நிராகரித்து விட்டார்கள். சிறிய வருத்தம் இருந்த போதிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை மையத்தினுடைய தலைவர் ஜனாப் முகமது ஆலியார் அவர்கள் தலைமையிலே மிக சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குருதி தான முகாமில் தலைமையேற்று மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த தலைவர் ஜனாப் அப்துல் லத்தீப் அவர்களையும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு ஊக்கமும் பலமும் கொடுத்து மிக சிறப்பான முறையில் நடத்தி சென்ற ஒருங்கிணைப்பாளர் ஜனாப் நைனா முகமது அவர்களையும் அவர்களுக்கும் எனது சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் செயல் திறமையோடு செயல்படுத்தி மிக வெற்றி வாகை சூடி குவைத் ஓட்டுநர் சேவை மையத்திற்கு சிறப்பு சேர்த்த அன்பு நண்பர் செயலாளர் சையது இமான் அவர்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கையிலே நாம் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தங்களுடைய வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் குவைத் தமிழ் ஓட்டுநர்கள் சேவை மையத்தினுடைய நிர்வாகிகளும் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் தங்களுடைய பங்களிப்பை மிக சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மக்கள் மத்தியிலே வரவேற்கத்தக்க விஷயமாக கருதுகிறேன். ஒவ்வொருவரும் வேலை பலம் இருந்தாலும் இந்த சோசியல் அதாவது பொதுநல சேவையிலே மிக சிறப்பாக பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் குவைத் தமிழிசை கவிஞர் மன்றத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இப்படிப்பட்ட சிறப்புமிக்க காரியங்களை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது ஓட்டுநர்கள் சேவை மையத்தை மனதார வாழ்த்துகிறேன். இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு நல்ல சேவைகளை செய்து பொதுமக்களிடத்திலே அவர்கள் நன்மதிப்பை பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.